கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று தோல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, கேலோசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அடர் திசு, நம்மளுடைய கைகள்லேயோ இல்லை பாதங்கள்லேயோ வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த தோல் அடர்த்தி அப்படிங்கிறது வந்து தமிழில், சுத்த தமிழில் சொல்லணுன்னா காய்ப்பு, கை கால்லாம் காய்ச்சி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வேலை செய்கிறவங்க ரொம்ப வந்து அந்த கைகள் கால்களுக்கு அதிக வேலை கொடுக்குறவங்களுக்கு சொல்லுவாங்க. முக்கியமாக நம்ம அந்த உழவு வேலைகள்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வேலைகளில் கூட ரொம்ப அதிகமாக இதை பார்ப்பாங்க. அதே போல் ஒரே ப்ரெஷர், இப்போது நம்ம பைக் யூஸ் பண்ணுறோம், ரைஸ் பண்ணுறோம், ஸோ அதே போல் ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா கைகள்லாம் வந்து உள்ளங்கையில் வந்து அந்த காய்ப்புகள் இருக்கும். நம்ம அதே போல் ஷூ ரொம்ப டைட்டாக வியர் பண்ணாலோ, இல்லை கைகளுக்கு க்ளவுஸ் போடுற மெத்தட் சரியில்லைன்னாலோ, இல்லை அதிகமாக க்ளவுஸ் போட்டு நம்மளுடைய வியர்வை சுரப்பிகளுக்கு நம்ம ஏதாவது பிரச்சனைகள் கொடுத்துட்டாலோ இந்த காய்ப்புகள், கேலோசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். அதாவது தோலுக்கு மேலே உள்ளங்கையிலேயோ இல்லை கால்கள்லேயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திக்காக ஒரு க்ரஸ்ட் மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த ஒரு கண்டிஷன் வந்து நான் சொன்ன இந்த ஒரு சில காரணங்களால் வரலாம். அல்லது ஹைப்பர் விட்டமினீமியா, ஒரு ஹைப்பர் கால்சியம் இல்லை ஹைப்பர் விட்டமின் டி அளவுக்கு அதிகமாக இந்த சத்துக்கள் இருந்துச்சுன்னா கூட இந்த கேலோசைட்டிஸ் இருக்கலாம். இதில் வந்து இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன ஒரு ஷூ டைட்டாக போட்டாலோ இல்லை கைகள் கால்களுக்கு ரொம்ப அதிக ப்ரெஷர் கொடுக்குற வேலையில் நீங்கள் இருந்தீங்கன்னாலோ அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அண்ட் அந்த இது வந்து ரொம்பவே நிறையா இருக்குதுன்னு சில பேஷண்ட்ஸ் இப்போ சொல்கிறாங்க. ஸோ ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா அது போகாது, அவங்களுக்கு அவங்க வந்து அதுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுற வரைக்கும். அதே போல் பக்கத்தில் கை விரல்கள்லேயும் கால் பாதங்கள்லேயும் நிறையவே அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, ஆணி மாதிரி இருக்கும், கால் ஆணி மாதிரியோ இல்லை மரு மாதிரியோ தவறாக நினைப்பாங்க. ஆனால் இது வந்து வேறு ஒரு மாதிரி படர்ந்து பேட்ச் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பாயிண்டடாக இருக்காது. ஸோ அதனால் இது வந்து கேலோசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான காய்ப்புகள், தோல் காய்ப்புகளுக்கு கண்டிப்பாக ஹோமியோபதியில் நல்லவே மருந்துகள் இருக்குது. அதை வெட்டி எடுக்கணும் இல்லை அதுக்கு வேறு ஏதாவது வந்து ரொம்ப வந்து சர்ஜிக்கல் மெத்தட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சில ஆயின்மெண்ட்ஸும் இருக்குது, இன்டேக் கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுத்தால் அதை கம்ப்ளீட்டாக எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமலும் போக வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறையாவே வந்து ஹோம் டிப்ஸ் தாங்க தேவைப்படுது, நிறைய தெரிஞ்சிக்க நினைக்கிறாங்க. அப்படி இருக்குது அகைன் நிறைய வரக்கூடாது அப்படின்னாலோ, இல்லை இருக்கிற அந்த மைல்டாக தான் இப்போ தான் இருக்குது டாக்டர்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சிட்ரிக் ரிலேட்டடான விஷயங்களோ யூஸ் பண்ணலாம். லெமன் வந்து உங்களோட ஸ்கின் டோனுக்கு யூஸ் ஆகுதா அண்ட் வினிகர் யூஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்படி பார்க்கணுன்னா உங்களில் ஸ்கின்ல வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் அளவு நீங்கள் அந்த வினிகரையோ இல்லை அந்த லெமனையோ அப்ளை பண்ணி பார்க்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அது எந்த ஒரு ரெட்டிஷோ இல்லை எரப்ஷன்ஸோ எரிச்சலோ யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அந்த இதை தேய்க்கலாம் அந்த காய்ப்புகளில். அதே மாதிரி ஹனி கொஞ்சம் நீங்கள் தேய்ச்சி பார்க்கலாம். ஆலோவேரா கற்றாழையோட ஜெல் எடுத்து தேய்ச்சி பார்க்கலாம். அப்புறம் ஆமணக்கு எண்ணெயின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் ஸ்கின் ஆக்சுவலி அந்த மாதிரி காய்ப்புகள் வரவங்களுக்கு. ஸோ இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேறு ஏதாவது இதுக்கு நீங்கள் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்னா ஹோமியோபதி மருத்துவரை அணுகலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.